यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो नमो नमो नमः। சுபாஷித நீவியில் 16வது ஸ்லோகம், திருப்த பத்ததியில் 4வது ஸ்லோகம். அபி சத்பத நிஷ்டானாம் ஆஷா பூரயதாம் அபி அகஸ்திய விருத்திர் மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம். அபி சத்பத நிஷ்டானாம் ஆஷா பூரயதாம் அபி அகஸ்திய விருத்திர் மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம். சத்பத நிஷ்டானாம் அபி, நல்ல மார்க்கத்திலே செல்பவராயினும் ஆஷாக ஆசைகளை பூரையதாம் அபி, நன்றாக பூரித்தாலும் மேகானாம் மேகங்களுக்கு அகஸ்திய விருத்தி, அகஸ்தியர் செய்த அற்புதமான காரியங்களை அனுசரிப்பது என்பது ஹந்த ஐயோ மாலின்ய காரணம், கருப்பு வர்ணம் என்கிற தோஷத்திற்கு சமமானதாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பதார்த்தம் வியாக்கியானம் பார்த்தால் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பிரிவால் வியாக்கியானத்தில் நிறைய விஷயங்கள் இதில் சாதிச்சிருக்கா. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்லோகத்துக்கு பெரியவாள் 11 அர்த்தங்கள் பண்ணியிருக்கா. அவ்வளவு அழகான ஸ்லோகம். இது பர்யந்தம் சுவாமி தேசிகன் ஒரு திருப்தனை பற்றி, அதாவது கர்வம் உள்ளவனை பற்றி சில விஷயங்களையே, அவனோட அவன் செய்யும் தவறுகளெல்லாம் சுட்டி காட்டினார். அவன் பிறப்பிலிருந்தே கர்வத்தோடு இருக்கக்கூடியவன். ஆனால் இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறவர் நல்லவர் தான், நல்ல மார்க்கத்தில் போயின்னு இருக்கிறவர் தான். ஆனால் சில காரியங்கள், அவர் நல்ல காரியங்கள் பண்ணுறதை பார்த்து ஒரு டம்பம், என்னை போல் யார் இந்த காரியம் பண்ணுவா அப்படின்ற ஒரு டம்பம் அடிச்சுக்கிறவா இருக்காளே, அவளுக்காக இந்த ஸ்லோகம். சில காரணங்கள்னால் நல்லவராக இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் வீணாக கர்வப்படக்கூடியவளை பற்றி இந்த ஸ்லோகம். சத்பத நிஷ்டானாம் நல்ல மார்க்கத்திலே பிரவேசிக்கிறவர்கள், நல்ல எண்ணமுடையவர்கள், ஆஷாக பூரையத்தாமப்பி, யாராவது வந்து கேட்டால் கூட ரொம்ப சந்தோஷமாக யாச்சகம் வந்து கேட்டால் அவளுடைய மனோரதங்கள்லாம் பூர்த்தி பண்ணுறவா, அப்படிப்பட்டவர்கள் அசாத்தியமான காரியத்தை பெரியவா ஒருத்தர் பண்ணான்னா அது என்ன பெரிய காரியம், அந்த காரியத்துக்காரில் நான் பல மடங்கு பண்ணுவேன், இது பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்கிறார். அகஸ்திய விருத்திர் மேகானாம், அகஸ்தியர் சமுத்திரத்தை பானம் பண்ணார், மேகமும் சமுத்திரத்தை பானம் பண்ணித்து, சமுத்திரத்தை பானம் பண்ணி ஜலமாக பொழிகிறது, மழையாக பொழிகிறது. அப்படி இருக்கிறப்போ மேக அகஸ்தியர் சமுத்திரத்தை பூர்ணமாக பானம் பண்ணார். நானும் தான் பானம் பண்ணுறேன், அகஸ்தியர் பண்ணதை பற்றியே இன்றைக்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கீங்களே, நான் கூட தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால், கர்வப்பட்டால் அந்த மேகத்துக்கு ஹந்த மாலின்ய காரணம், என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது இல்லையா. அதை சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். எப்படி அப்படின்னா, சில விஷயங்களில் பெரியவாளோட நமக்கு ஒத்து போகிறது. அப்போது சில விஷயங்களில் பெரியவாளோட நமக்கு ஒத்து போகிறது அப்படின்னால் அவளோட நம்ம சமம் அப்படின்ற ஒரு கர்வம் நமக்கு வந்துடவே கூடாது. அப்படி பண்ணால் என்ன ஆகும், கர்வப்பட்டால் பாப்பம் வந்தே தீரும். நானும் கடலை குடிக்கிறேன், அகஸ்தியரும் கடலை குடிக்கிறார், அகஸ்தியர் விந்திய மலையை நிறுத்தினர், வாதாபியை சாப்பிட்டுட்டு ஜீரணம் பண்ணார், அது மாதிரி செயல்களை நானும் பண்ணுவேன், எனக்கு பெரிய விஷயமாண்ணா அப்படின்னு கர்வப்பட்டால் அபகீர்த்தி பாப்பம் இதுதான் வரும், வேறு எதுவுமே வராது. மேகம் கருப்பாக இருக்குது,
மழை விட்ட பிறகு பார்த்தால் வெள்ளையாயிடுறது. அது மாதிரி தகாததை தப்புன்னு தெரிஞ்சு நாம் பண்ணால் அதனால் பாபம் வரும். அதை பாபம் வரும்னு தெரிஞ்சு நாம் அதை தொடாமல் இருந்தால் நமக்கு எப்பவுமே பிரகாசம் இருக்கும். ஒரே ஒரு அகத்தியருக்கு சமமாக லோகத்தில் இருக்க மேகங்கள் எல்லாம் சேர்ந்தாலும் சமமாக ஆகாது. அகஸ்தியர் அகஸ்தியர் தான், மேகங்கள் மேகங்கள் தான். அது மாதிரி நாம் எல்லாரும் சேர்ந்தால் கூட ஒரு மகானுக்கு ஈடு ஆகவே முடியாது. இதுதான் சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக சொல்கிறார். இதில் உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை இன்றைய நடைமுறையில் பார்த்தால் துவாதசி ததியாராதனையோடு ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நல்ல மனோரதத்தில் இருக்கிறவாள், பலருடைய மனோரதங்களை, நல்ல மார்க்கத்தில் இருக்கிறவாள், மற்றவாளுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணுறவாள், இன்னும் என்னென்னவோ காரியம் பண்ணுறாள், ஆனாலும் அவள் சத்துவகுணங்கள் அவளுக்கு வெளியில் வரலை. ஏன் காரணம் அப்படின்னால் அவளுடைய பாப்பங்கள். நல்லவன் தான், ஆனால் கூட அவன் வெளியில் தெரியல, அவன் பாப்பம் தடுக்கிறது. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னால், பாபத்தை போக்கடிக்கக்கூடிய அகத்தி கீரையே சாப்பிடணுன்னு. அகஸ்திய விருத்தியர் மேகானாம் அப்படின்றதுக்கு, பாபங்களை போக்கடிக்கக்கூடிய அகத்தி கீரையை துவாதசி அன்னைக்கு நாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா. இது சுவாமி தேசிகன் எங்கேயோ எடுத்து சொல்கிறாருன்னு காட்டல அவர். இது வந்து கவி கல்பனை கிடையாது, அபிநவ தேசிகருடைய, நிகமாந்த மகாதேசிகருடைய கவி கல்பனை கிடையாது, அபிநவ தேசிகருடைய வியாக்கியான பாண்டித்யம் கிடையாது. அதுக்கு அவர் பிரமாணங்கள் பிரமாணமாக காட்டுறார் வைத்திய சாஸ்திரத்தில். அகஸ்திய விருத்தியர் மேகானாம் அப்படின்னு, பாபங்களை போக்கடிக்கும் அப்படின்னு. யோஜனானாம் சதம் யாத் கணே துவாசலி லீலாஷயான் கோஷக்ருன் மூத்திர விருத்திர்வா கோபிரேவ சக பிரமேத் அப்படின்னு தனிக்கர்களாக இருக்க, வைத்தியசாஸ்திரத்தில் எடுத்திருக்கார் இந்த ஸ்லோகத்தை. தனிக்கர்களாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், மகானாக இருக்கட்டும், சாதாரணமானவனாக இருக்கட்டும், யார் ரோகம் பிடித்தவனாக இருக்கட்டும், ரோகம் பிடிக்காதவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் துவாதசியில் இதை சாட்டே தீரணும். அப்பி சத்பத பூரைய சத்பத நிஷ்டானாம் பூரையதாம் அப்பி, யாராக இருந்தாலும் இதை சாட்டே தீரணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ரோக நிவர்த்தி ஆகும், பாப்ப நிவர்த்தி எப்படி ஆகும் கேட்பாரோ இல்லையோ இல்லையா? ரோக நிவர்த்தி ஒத்துக்கிறோம், பாப்ப நிவர்த்தி எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு கற்றார் ஜென்மாந்திர கிருத்தம் பாபம் வியாதி ரூபேன பாததே தச்சாந்திர் ஓஷதைஹி தானைஹி ஜப ஹோமாதி அர்ச்சனாதிபிகி. ஜப ஹோம அர்ச்சனாதிபிகின்னு சொன்னார். இப்போது இந்த ஸ்லோகத்தை கொண்டு பார்த்தால் எப்படி துளசி இலைக்கு, துளசி இலையையும் தீர்த்தத்தையும் சேர்த்து சாட்டின்னு வந்தால் சில ரோகங்கள் பாபங்கள் நிவர்த்தி ஆகிறதோ, அது மாதிரி அகத்திக்கீரையை சாட்டாலும் பாபங்கள் நிவர்த்தி ஆகுது. எப்படின்னா, சரீரத்தில் இருக்கக்கூடிய ரோகம் நிவர்த்தி ஆச்சுன்னா தானாக பாபங்களும் நிவர்த்தி ஆகும். அகஸ்தியா பித்த கபஜித்து சாத்துர்த்திகரோ சாத்துர்த்திக ஹரோ ஹிமஹ ருக்ஷோ வாதஹரஸ்திக்தா பிரதிஷ்யாய நிவாரகா அகஸ்தியா சிசிரம் கௌல்யம் த்ரிதோஷக்னம் பிரமாபகம். இப்படியெல்லாம் இதில் சொல்லப்பட்ட பிரகாரம் அகத்திக்கீரியை நம்ம சாட்டு வந்தால் நமக்கு சில பாபங்கள் நிவர்த்தி ஆறுது. அதுவும் கண்டு விஷம் இரத்த பித்தம் நாசயேதி கீர்த்திதம். நம் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் நீங்கி நமக்கு பிரகாசத்தை கொடுக்கறது இந்த அகத்திக்கீரை. அப்போது மேகான்றதுனால மேகா அப்படின்னு மேகாக்கிய ரோகத்தை பற்றி சொன்னதாக இங்கே எடுத்துக்கணும்னு வியாக்கரண சாஸ்திர பிரகாரம் நிரூபிக்கிறார் உத்தமூர் சுவாமி. இப்போ ஏன் இந்த விஷயத்தை அடியை நீங்கள் விஜயாபிக்கிறேன் அப்படின்னால், பல பேர் இந்த காலத்தில் துவாரசியில் சின்ன பசங்கள்லேருந்து அகத்திக்கீரையை சாப்பிட்றது அப்படின்ற ஒரு வழக்கத்தையே வச்சுக்கிறது இல்லை. அது என்னவோ பெரியவாள் தேவையில்லாமல் அதை ஏற்படுத்தி வச்சாலும் மாதிரியும், நாம் அதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிஷன் வேர்ல்டில் எங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை,
இன்னும் பல பேர் அகத்திக்கீரிய இந்த ஜென்ரேஷனில் பார்த்ததே இல்லைன்னா பெருமையாக சொல்லிக்கிறான். அதனால் ஏன் துவாதசனி காத்தால் சாப்பிடணும்னு வச்சா அப்படின்னா, ஏகாதசி பூர்த்தியாக நெரிஜல உபவாசம் இருந்தால் துவாதசனி காத்தால் அதை சாப்பிட்டால் அவ்வளவு உடம்புக்கு நல்லது, நமக்கு ஏகப்பட்ட உபாதைகள்லாம் நீங்கும் அப்படின்றதுக்காக பிரிவால் அதை இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக ஏற்படுத்துகிறான். அதனால் அகத்திக்கீரையை நாம் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்றது நமக்கு பெரியவாருடைய வார்த்தைகள் மூலமாக தெரிகிறது. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தால் மறுபடியும் எப்பேற்பட்ட பெரியவாளாக இருந்தாலும் சரி, அகத்திய பாஷை அப்படின்னா தமிழ் பாஷைன்னு அர்த்தம். அவள் அந்த தமிழ் பாஷையினால் தமிழ் பாஷையில் ஏற்பட்ட ஆழ்வார் சீசூக்திகளை தெரிஞ்சின்றாள். ஆழ்வார் சீசூக்திகள் மூலமாக நமக்கு தெளிவான ஒரு பக்தி கிடைக்கும். தெளிவான பக்தி கிடைச்சின்னா இந்த அகா இந்த பாப அகம் இந்த பாபமானது போகும். அப்போது தமிழ் பாஷையில் ஆழ்வார் சீசூக்திகள் இருக்குது. அந்த ஆழ்வார் சீசூக்திகளை தெரிஞ்சின்றால் நமக்கு பாபங்கள்லாம் போகும். அப்போ என்னுடைய அகத்திய விருத்தி அது என்னதுன்னு கேட்டால் சுவாமி தேசிகனுடைய பிரபந்தம். அப்போ சுவாமி தேசிகனுடைய பிரபந்தம் அதையும் அந்த போன்ற தமிழ் பாக்களை நாம் புத்தியில் ஏற்றிண்டால் நம்முடைய குறைகள்லாம் தீர்ந்து நம்முடைய பாபங்களும் போகும், அனுகூலம் பண்ணும் அப்படின்னு இங்கே வியாக்கியானத்தில் சொல்கிறான். அதனால் நல்ல மார்க்கத்தில் இருந்தாலும் கர்வம் பட்டால், ஒரு க்ஷணம் மாத்திரம் கர்வம் பட்டால் நமக்கு அது சத்துவகுணம் மேலிடாது, நமக்கு பாபங்கள் தான் சேரும் அப்படின்றது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பரியந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 17வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தியில் 5வது ஸ்லோகம். அஸ்து தாவதகஸ்தியேன ஜன்னோர் மகிம நின்னவஹாம் காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசேப்யதிருப்தியதாம். அஸ்து தாவதகஸ்தியேன ஜன்னோ மகிம நின்னவஹ காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசேபி அதிருப்தியதாம். போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் அழகான விஷயத்தை சொல்கிறார். போன ஸ்லோகத்தில் அகஸ்தியருடைய செயலை பார்த்து தானும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்றதாக மேகங்கள் பண்ணி கர்வத்தை அடைந்தது அப்படின்றார். இந்த ஸ்லோகத்தினால ஜன்னு மகரிஷி ஒரு காரியம் பண்ணார், அகஸ்தியர் ஒரு காரியம் பண்ணார். இவர்களெல்லாம் காட்டிலும் பெருமாள் பாலனாக அவதரித்து ஒரு அற்புதமான காரியத்தை நிகழ்த்தினார் அப்படின்னு ஒரு 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 கர்வத்தை காட்டிலும் அடுத்த காரியம் சிறந்து விளங்கும், அதை காட்டிலும் சிறந்த ஒரு காரியம் விளங்கும். நாம் கர்வப்பட்டால் எதுவுமே நடக்காது அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகமானது இயற்றப்பட்டிருக்கு சுவாமி தேசிகனால். அகஸ்தியேன அகஸ்தியரால் ஜன்னோஹோ ஜன்னு என்னும் ராஜரிஷியினுடைய மகிம நின்னவாக மகிமையை அதிசயிப்பது என்பது அஸ்துதாவத் இருந்து போக இருக்கட்டும். பாலசிய பால வடிவிலே விஸ்வக்ராசேபி இந்த உலகம் முழுவதையும் உண்டும் அதிருப்தியதா வயிறு நிரம்பாமல் இருக்கக்கூடிய இல்லைன்னா அதிருப்தியதான்னு சொல்லலாம்னு ஒரு பாடம் இருக்குது. கர்வமே படாமல் தஸ்ய அந்த பாலனாக இருக்கக்கூடிய பகவானுடைய மகிமையை பற்றி கா கதா யார் தான் கூற முடியுமோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம். அற்புதமான ஸ்லோகம். ஜன்னுன்னு ஒரு முனிவர், கங்கையே இவர் பானம் பண்ணிட்டார் அப்படின்னு ராமாயணத்தில் வருது. ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் கங்கையினுடைய கதையை ராமனிடத்தில் தெரிவிக்கிறார். ராமனுடைய வம்சத்தில் வந்தவாள் கங்கையை பூலோகத்துக்கு அழைச்சிட்டு வந்தார் அப்படின்றது ராமன் தெரிஞ்சுட்டே ஆகணுன்றதுக்காக இந்த கதையை விஸ்வாமித்திரர் ராமனிடத்தில் தெரிவிக்கிறார். பகீரதன் பயங்கரமாக பிரயத்னப்பட்டு, அதுதான் பகீரத பிரயத்னம்னு சொல்கிறா, மிகுந்த சிரமப்பட்டு கங்கையை லோகத்துக்கு அழைச்சிட்டு வரான். ரொம்ப அழகாக வால்மீகி பகவான் அதெல்லாம் வர்ணிக்கிறார்.
விஷ்ணுபத்தின்னு முதல்ல பேருன்னு சொல்கிறார். அப்புறம் மந்தாக்கினின்னு பேர், புவி பாரவதின்னு பேர், பதிரிகாசிரமத்திலையும் கேதாரிநாத்திலையும் அவளுக்கு அழகனந்தான்னு பேருன்றார். நடுவில் இதுக்கு நடுவில், அதாவது அழகனந்தாவுக்குலேருந்து கங்கான்னு எங்கே வருது அப்படின்னால், காங்கா, காம்னா பூமி, காத்தீத்தி கா, கங்கா பூமியை அடைந்தபடினாலே அவளுக்கு கங்கான்ற திருநாமம் ஏற்படுறது. அது ரிஷிகேஷில் தான் ஏற்படுறது, அதாவது ரிஷிகேஷ் ஹரித்வாரில் தான் ஏற்படுறது. ஹரித்வாரே யதா யாத்தா அப்படின்னு அழகாக ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது சம்ஸ்கிருதத்தில். ஹரித்வாரை வந்து அடைகிறாள், அப்போ தான் அவளுக்கு கங்கானே பேர் ஏற்படுறது. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் ஜன்னு மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் அவள் வேகமாக ஓடி வரார். ஜன்னு மகரிஷி அவளை வந்து பானம் பண்ணிடுறார். ஒரு அச்சுதாயனமாகன்றதுக்கே கங்கா மொத்தம் இல்லவே இல்லை. போய் மறுபடியும் பகீரதன் பிரயத்னப்படுறான், காது வழியாக வெளியில் விடுறார் ஜன்னு மகரிஷி. அதுதான் ஜான்னவின்னு அவளுக்கு பேர். இது ஜன்னோகம், இது ஒரு காரியம், கங்கையே பானம் பண்ண காரியம். தான் கங்கையே குடிச்சுட்டோம் அப்படின்னு அவர் கர்வப்பட்டால், அந்த காரியத்தை காட்டிலும் சிறந்த காரியம் ஒன்று இருக்குது, அது அகஸ்தியர் பண்ண காரியம். அகஸ்திய முனி சமுத்திரத்தையே பானம் பண்ணார். கங்கை நதி, அந்த நதி கடைசியில் போய் சமுத்திரத்தில் கடக்கிறது. சமுத்திரத்தில் கலக்கும்பொழுது நதி சமுத்திரத்தில் ஏதோ ஒரு துளி பங்கு தான் இருக்கும். அந்த துளி பங்கு உடைய கங்கையை அவர் பானம் பண்ணதுனால அவர் கர்வப்பட்டால், அப்பேற்பட்ட சமுத்திரத்தையே அச்சுதாயனமாகனு சொல்லி பானம் பண்ணார்னா அவர் எப்பேற்பட்ட சிறந்தவராக இருப்பார். சரி, சமுத்திரத்தையே பானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் கர்வப்பட்டால், அந்த சமுத்திரத்தில் மகாப்பிரளயத்தை பண்ணி அந்த சமுத்திரத்தில் மறுபடியும் புனசிருஷ்டியப்போ ஒரு குழந்தையாக ஆலை இலையில் வந்து அந்த யோ பிரம்மாணம் விரதாதி பூர்வம்னு அந்த சாஸ்திராணி உபதிதேசன்னு சொன்னால, பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேசன்னு, அப்படி ஒரு குழந்தை பிரம்மாவை சிருஷ்டித்து அவருக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசித்து சுவாமி தேசிகனே சாதித்தா போல வேதங்கள் எல்லாம் மீட்டு கொடுத்துனர். வேதங்கள் எல்லாத்தையும் கொடுத்தார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பாலகன் எந்த அளவுக்கு கர்வப்படணும். அந்த பாலகன் கர்வமே படுறது இல்லையே. சமுத்திரத்தெல்லாம் முழுவதுமாக மகாப்பிரளய காலத்தில் பானம் பண்ணி மறுபடியும் சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும், அப்பயேவ சசர்ஜாத்தவ் தாசுவீரியம் அபாசிரஜத்துன்னு சொன்னார் மனு, அப்படி எல்லாமே தண்ணியாக பண்ணி அந்த தண்ணியில் ஒரு ஆலை இலையில் வந்து பாலம் முகுந்தம்னர். பாலமுகுந்த அஷ்டகத்தில் அதுவும் சொல்லும்போது ரொம்ப பாலனான குழந்தை புட்டேசயானம் அந்த இலையில் தூங்கிண்டு வருது, அதுவும் படுத்துண்டு வருது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும், அந்த குழந்தை ஒரு நாளாவது கர்வப்பட்டுதான்னு சுவாமி தேசிகன் கேட்குறார். கங்கையை பானம் பண்ண ஜன்னு மகரிஷியினுடைய காரியம் சிறந்ததுன்னு அவர் கர்வப்பட்டால், அதை காட்டிலும் அற்புத மகிமையுடைய காரியம் அகஸ்தியர் பண்ண காரியம். அந்த அகஸ்தியர் சமுத்திரத்தையே தான் பானம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் கர்வம் பட்டால், அதை காட்டிலும் மிக மிக அற்புதமான ஒரு காரியம் அந்த சமுத்திரத்தில் பாலகனாக வந்து மறுபடியும் இந்த அண்ட சராச்சரங்களையும் சிருஷ்டித்த அந்த பகவான் எப்பேற்பட்ட கர்வப்படணும். ஆனால் ஒரு க்ஷணம் கூட கர்வப்படாமல் இருக்கானேன். இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னால், பெரியவாளோட ஏதோ சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஒரு ரிசம்பிள் அதாவது ஒத்து போச்சுன்னா கூட, சில விஷயங்கள் ஏதோ சில விஷயங்களில் நமக்கு அவளுக்கும் ஒரு சாமியம் இருந்தாலும் கூட, அவள் பண்ண காரியங்களை தான் சுலபமாக பண்ணிட்டேன் அப்படின்னு நாம் கர்வப்பட்டால், நம்மை காட்டிலும் சிறந்தவர்கள் இருப்பா. அந்த சிறந்தவர்னு சொல்லக்கூடியவர் கர்வப்பட்டார்னா, அவரை காட்டிலும் லோகத்தில் சிறந்தவர்னு சிறந்த காரியம் பண்ணுறதுக்கான வியக்திகள் இருப்பா. இப்படி படிப்படியாக போச்சுன்னா பெருமாள் இப்பேற்பட்ட அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணி நம்மையெல்லாம்
சிருஷ்டி பண்ணி நமக்கு வேதங்களை கொடுத்து, நமக்கு சதாச்சாரியர்களை கொடுத்து, நாம் பழகுவதற்கு பெரியோர்களை கொடுத்து, சன்மார்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய குருமார்களை கொடுத்து, இப்படியெல்லாம் நமக்கு உபகாரம் பண்ணுறானே, அவன் 1% கூட கர்வமே படுறது இல்லையே, இதிலிருந்து நாம் என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இதுக்கு வியாக்கியானத்தில் பார்த்தால் 6 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வேதாந்த பரமாக பார்த்தால் ரொம்ப ஸ்பஷ்டமாக 1 அர்த்தம் இருக்குது. சகஸ்ரநாமத்தில் ஜன்னோர் நாராயணஹா நரஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. தன்னுடைய சக்தியை மறைப்பவன் அப்படின்னு அதுக்கு பொருள். கடலில், அதாவது க்ஷீராப்திநாதனாக பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தன் சக்தியை மறைச்சின்றபடியினால தான் அகஸ்தியர் அவன் படுத்துருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தை பானம் பண்ணிட்டார். ஆனால் ஆள் இலையில் பாலகனாக எல்லாத்தையும் உண்ணக்கூடிய அளவில், சம்ஹாரம் பண்ணக்கூடிய அளவில் தன் சக்தியை அவன் காண்பிச்சான் இல்லையா மகாப்பிரளய காலத்தில். அப்போது அகஸ்தியர்களாக என்ன கதி? அப்போ யாருமே ஒன்றுமே இல்லையே, லோகத்தில் பெரியவன் சொல்லின்ற ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாதே பெருமாள் முன்னாடி. ஆகையினால் நாம் எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் மகான்களோட போட்டி போடாமல், ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசத்தினால் மகான்கள் பண்ண காரியத்தை நாம் பண்ண காரியங்களை விட அதிகமாக நாம் பண்ணிட்டால் அதற்காக கர்வப்படாமலும் மகான்களை நாம் போற்றி புகழ்ந்து நாம் அவருடைய திருவடியை பற்றி கொள்ளணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்வர்த்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 18வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில் 6வது ஸ்லோகம். தஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதி. தஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பெரியவாள் அடிக்கடி எல்லா சந்தர்ப்பங்களிலும் உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்லோகம். தஷ்ட சாரங்க யூதோபி அநேக மான்களை கடித்தாலும், யானை குட்டிகளை கொன்று தின்னாலும், தம்ஷ்ட்ரா நகரவானபி பல்லும் நகமும் இருந்தாலும், பூபிருத் கடக சம்ஸ்தோபி ராஜாவுக்குள் அரண்மனையிலேயோ துருப்பிலேயோ இருந்தாலும், துருப்புன மலைச்சாரல் அர்த்தம், மலை குகை, சாரமேயாக நாய் நசிம்ஹதி சிம்மமாக ஆகவே ஆகாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதை சுவாமி தேசிகன் கையாண்டிருக்க விதம் ரொம்ப அழகான விதம். அடியனுடைய வாத்தியார் சுவாமி ஸ்ரீ உவே புதுக்கோட்டை சுவாமி, நான் அடியன் வாசிக்கிற காலத்தில் அடியனுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு கதையும் சாதிச்சிருக்கார். அது ஸ்பஷ்டமாகவே அடிக்கடி ஞாபகம் இருக்குது. அடியன் உபன்யாசங்கள்லேயும் சில இடங்களில் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகங்களை, இந்த ஸ்லோகத்தை. அந்த கதையை முதல்ல விஞ்ஞாபிச்சிடுறேன். ஒரு மன்னன், அவனுக்கு 2 குழந்தைகள். மன்னன் திடீர்னு காலகதியை அடைஞ்சு விடுறான். அந்த அரசவைக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன் யாருன்னு போட்டி வருது 2 பசங்களுக்குள்ள. குலகுருவாக இருக்கிறவர் என்ன பண்ணுறார், இவாளுடைய தைரியத்தையும் வீரத்தையும் பரீட்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு போட்டி கொடுக்குறார். இவர் 2 பேருக்கும் இவர் தைரியத்தை பரீட்சை பண்ணுறதுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். காட்டுக்கு போய் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே யார் சிங்கத்தை பிடிச்சிட்டு வராளோ அவள் இந்த அரியாசனத்துக்கு தகுந்தவராக கருதப்படுவார் அப்படின்னு குலகுருவாக இருக்கக்கூடியவர் சொல்கிறார். உடனே பெரியவனும் கிளம்புறான், சின்னவனும் கிளம்புறான், 2 பேரும் கிளம்பி காட்டுக்கு போகிறான். பெரியவனுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி, தைரியமும் அதிகம். அதனால் நேராக போய் ஒரு சிங்கத்தை அடக்கி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். ஒற்றர்கள் மூலமாக அவன் சிங்கத்தை பிடித்து விட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே தம்பி என்ன பண்ணுறான், அவனுக்கு கொஞ்சம் புத்தி ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிண்டு வாசலில் போயின்னு இருக்க ஒரு சிகப்பு கலர் நாயை பிடிச்சி அந்த நாய்க்கு
நகங்கள் எல்லாம் கூறு கூறாக பண்ணி அந்த நாய்க்கு பிடரி முடிகள் எல்லாம் வைத்து சிங்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த நாயை தயார் பண்ணி அவனும் இவன் வர்றதுக்கு ஒரு க்ஷண அவகாசம் முன்னாடியே அவன் அரண்மனைக்கு வந்துடுறான். இவனும் வந்துட்டான், அவனும் வந்துட்டான், ரெண்டு பேருமே சிங்கத்தை அழிச்சுட்டு வரா. ஜனங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. குலகர்கிட்ட போய் ஜனங்கள்லாம் சொல்கிறா, ரெண்டு இளவரசர்களுமே சிங்கத்தை அழிச்சுன்னு வந்துட்டா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கிறார் குலகுரு, சந்தேகம் ஏற்படுறது. உடனே இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் பிடிச்சின்னு வந்த சிங்கத்தை உட்கார வச்சு ஒரு முறை கர்ஜிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றார். பெரியவன் என்ன பண்ணுறான், அதை அடக்கி ஆண்டவன் இல்லையா, போய் சிம்மாசனத்தில் உட்காருன்றான். உட்கார்றது கர்ஜிக்க, கர்ஜின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறான், அது கர்ஜிக்கிறது. சிங்கம் பயங்கரமாக கர்ஜிக்கிறது. ஜனங்கள்லாம் பார்த்து அலறான் சிங்கம் கர்ஜிக்கிற ஒரு ஸ்டைலை பார்த்த உடனேவே. உடனே தம்பியை பார்த்து கட்டளை இல்லை, நீ உன் சிங்கத்தை கொண்டு உட்கார வச்சு அதை கர்ஜிக்க விடுப்பா அப்படின்றார். அது போ போன்றான், அது போகவே மாட்டேன்றது. இழுக்கிறான், இழுத்து இழுத்து பார்க்குறான், இழுக்க இழுக்க வரவே இல்லை அது அங்கேயே நிற்கிறது. ஒன்று வைக்கிறான், வச்ச உடனே அது லொல் லொல்னு கொலைக்கிறத தவிர அதால் கர்ஜிக்க முடியல. ஏன்னா கர்ஜனை அப்படின்றது சிங்கத்துக்கு மட்டுமே உள்ள ஒரு தனி ரகம், தனித்துவம் அது. அப்படி இருக்கிறப்போ சம்ஸ்கிருதத்திலே கர்ஜத்தின்னு கொடுக்குறா ஒரு தாத்து. எப்பேற்பட்டவா பாருங்கோ, சிம்மஹா கர்ஜத்தீனா, சிங்கம் கர்ஜிக்கும், வியாக்ரஹா வியாக்ரயத்தீனா சம்ஸ்கிருதத்தில். அப்போது புலி உருமம்னா, ஸ்ரீகாந்தா கர்ஜத்தின்னு சொன்னால் அது ஒரு ஒரு உபலக்ஷணமாக, எதையா ஒரு இப்போ உபலக்ஷணமாக சொல்லாமோ தவிர, ஒரு ரசிக்கிறதுக்கு சொல்லாமோ தவிர, ஸ்ரீகாந்தா கர்ஜத்தின்னு என்றைக்குமே வரவே வராது. சிம்மஹா கர்ஜதி, அதை அந்த ஒரு வஸ்துவுக்கோசரமே படைக்கப்பட்ட தாத்து அது. அப்படி இருக்கிறப்போ சாரமேயோ நிசா நசிம்ஹதி, எங்கள் வாத்தியார் சொல்லுவார் இந்த கதையும் சொல்லிட்டு, சாரமேயோ நசிம்ஹதி, நாய் என்றைக்கும் நாய் தான், சிங்கம் என்றைக்கும் சிங்கம்தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். இந்த கதை இந்த ஸ்லோகத்தோடு எப்படி பொருந்து போகிறது பாருங்கோ, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ. பெரியவா வியாக்கியானம், தஷ்ட சாரங்க யூதோபி, நாயும் சரி சிங்கமும் சரி. சாரங்கஹானா ரெண்டு அர்த்தம், ஒன்றுக்கு மான்னு அர்த்தம், ஒன்றுக்கு யானைன்னு அர்த்தம். மானை நாய் கடித்து தின்னோம், சிங்கம் யானையை கடித்து தின்னோம். தஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவானபி, அதுக்கும் பல்லு கூர்மையாக இருக்கும், இதுக்கும் பல்லும் நகங்களும் கூர்மையாக இருக்கும், ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கும் பல்லும் நகங்களும். பூபிரித் கடக சம்ஸ்தோபி, நாய் ராஜாவுக்கு பக்கத்தில் படுத்துன்னு தூங்குவோம். ஒரு எஜமானன் இருக்கான்னு அதெல்லாம் இந்த காலத்தில் பேசணும் இல்லையா. நாயை வண்டியில் கூட்டின்னு போகிறா, காரில் ஏசி காரில் கூட்டின்னு போகிறா, சாப்பிடும்போது பக்கத்தில் உட்கார வச்சு சாதம் போடுறா. சில கொடுமைகள்லாம் கண்ணால் கூட பார்த்துருக்கேன் அடியேன். அது நாயும் சாப்பிட்றது, அவளும் சாப்பிட்றா, இது எங்கே போயிடும். இவா தட்டிலே எடுத்து போடுறா, ஐந்தட்டிலேருந்து இவா எடுத்து தின்றா. அப்போது பூபிரித் கடக சம்ஸ்தோபி, அப்படி இருக்கலாம், தன்னை ராஜாவாக நினச்சிக்கலாம், வீட்டுக்கு ராஜாவாக நினச்சிக்கலாம் நாய், நாட்டுக்கு அதாவது காட்டுக்கே ராஜாவாக நினச்சிக்கிறது சிங்கம், மலை குகைகளில் அது வசிக்கிறது சாரமேயோ நசிம்ஹதி. இப்படி இருந்தால் கூட இந்த மூன்று விஷயங்களும் நாய்க்கும் சிங்கத்துக்கும் ஒத்து போனால் கூட சாரமேயாக நாயானது சிங்கத்துக்கு சமமாக ஆகவே ஆகாது ஒரு பொழுதும் அப்படின்னு. சாரமேயாக அப்படின்னா நாயின் அர்த்தம், சரமா அப்படின்னு ஒரு தேவலோகத்து நாய்க்கு பேர். அப்படி எனக்கு சரியாக தெரியல, அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி என்ன சொல்கிறேன், யமனுடைய ஒரு பத்தினிக்கு பேர் சரமானு பேர். அந்த சரமா அப்படின்னு அந்த நாய் எல்லா அந்த வம்சத்தில் வந்தபடினால எல்லா நாய்க்குமே சாரமேயஹா அப்படின்னு வச்சுட்டார். அதனால் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பண்டிதர்கள் மானை போல ஒரு பயந்த சுபாவத்தோடு உடையவராக இருப்பார், அந்த துஷ்டனை பார்த்தாலே ஓடி விலகிறவா. அப்போ இவன் ஏதோ ஒரு சில வார்த்தைகள்னால் அவள் பயந்து ஓடி போயிட்டான்னா, அவனை நான் நினச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன், அவளை நான் ஜெயிச்சுட்டேன்னு இவன் துள்ளி குதிச்சான்னா, ஒரு பொழுது அவளை காட்டிலும் இவன் சிறந்த பண்டிதனாக ஆயிடவே முடியாது. சாரமேயோ நசிம்ஹதி, இவன் துஷ்டன் துஷ்டன்தான், மகான்கள் மகான்கள் தான். இதுக்கு ஒரு கதை சொல்கிறா, சைவ மதத்தை சார்ந்த ஒரு பண்டிதன் சோழ தேசத்து அரசனாலே அபிமானிக்கப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தான். அந்த அங்குள்ளே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாரையும் அவன் ஜெயித்தான். ஜெயித்து கோவிலில் இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர ஆகம பிரகாரம் நடந்த பூஜைகள்லாம் நிறுத்தினானான்.
ஆழ்வார் பக்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் ஆழ்வார் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் அவன் எடுக்க வந்தானாம். எல்லாரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் வந்து சுவாமி தேசிகன் இடத்துல முறையிட்டாளாம். சுவாமி தேசிகன் அந்த சைவ மதத்தை சேர்ந்த பண்டிதனோட வாதம் பண்ணாராம். வாதம் பண்ணி ஜெயிச்சு கவிதார்க்கிக சிம்மமோல்யோ தர்க்கத்தினால் அவனை ஜெயிச்சுட்டார். ஜெயிச்சு அவனை ஓட ஓட விரட்டி அடித்து மறுபடியும் ஆகம பிரகாரம் அந்த கோவிலில் பாஷகார் திருவுள்ளம் எப்படியோ அதே மாதிரி கோவிலில் நிச்சயப்படி கைங்கரியங்கள் பூர்த்தியாக நடக்கும்படி ஏற்பாடு பண்ணாராம். சாரங்கா அப்படின்னால் ரங்கத்தில் இருப்பவர்னு அர்த்தம். சரங்கா ரங்கத்தில் இருப்பவர் சாக்ஷாத் ரங்கநாதன் இல்லையா. அவர்களுடைய ஒரு கூட்டம் சாரங்க கூட்டம். அதை என்ன தான் துன்புறுத்தினாலும் கடைசியில் சிங்கம் ஒன்று இருக்குது, கவிதா இருக்கிய சிங்கம். அந்த சிங்கத்து எதிர நாய் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கவிதார்க்கிக சிம்மமாக இருக்கக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த பண்டிதனை ஓட ஓட விரட்டினார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால தெரியுது. இதுக்கு ஒரு கதை கூட சொல்கிறா பாரதத்தில். சாந்தி பர்வதத்தில் ஒரு கதை இருக்குது. ஒரு ரிஷி, ரிஷியும் நாயும்னு ஒரு கதை. ரிஷியும் நாயும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பிரீத்தி வச்சுருந்தா. அந்த ஆசிரம ரிஷியுடைய ஆசிரமத்தில் நாய் இருந்தால் போல் எல்லா மிருகங்களும் இருந்தது. நாய் ரிஷியினிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டதாக இருந்தது. அந்த நாயினிடத்திலே பெரிய மிருகங்கள் துவேஷத்தோடு இருந்துதான். அப்போ அந்த நாய் ரிஷியை சரணடைஞ்சுதான். அவர் அதை என்ன பண்ணாராம், புலியாக மாற்றினாராம், சிங்கமாக மாற்றினாராம். அப்படி சமயோசித புத்தியோடு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மாதிரி மாற்றினாராம். உடனே என்ன பண்ணித்தான், அது சிங்கமாக மாறின உடனே மகரிஷியே துன்புறுத்த ஆரம்பிச்சு தான். மகரிஷியை துன்புறுத்த ஆரம்பித்த உடனே அவர் அதை நாயாக மாற்றிட்டாராம். நாயாக மாற்றினாரோ இல்லையோ, அடுத்த நிமிஷத்துக்கு அது சிங்கத்தினுடைய செயல் எல்லாம் மறந்து போய் நாயாக ஒரு மூளையில் உட்காந்துட்டுருந்தான். சாரமேயோ நசிம்ஹதி, என்றைக்கும் நாய் நாய் தான், சிங்கம் சிங்கம் தான். அதுபோல் நாம நாம் தான், மகான்கள் மகான்கள் தான். இதைத்தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் நிரூபிக்கிறார். தாசன் எஸ் வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 19வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில் 7வது ஸ்லோகம். சத் பதம் சாதயன் மித்ரம் அபிவ்யாலஸ்தமோமய அதீத பர்வா ஜகதாம் அதிருஷ்ய சகசா பவேத். சத்பதம் சாதயன் மித்ரம் அபிவியாலஸ்தமோமய அதீத பர்வா ஜகதாம் அதிருஷ்ய சகசா பவேத் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஒரு அழகான விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். கெட்ட வாழ்க்கையில் அதிகாரம் கிடைத்தால் அவ எப்படி இருப்பா அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். தமோ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துஷ்டன், அந்த துஷ்டர்கள் கையில் அதிகாரம் கிடைத்தால் நல்ல மார்க்கத்தில் போயின்றிருக்கக்கூடிய தன் சிநேகிதனை கூட கர்வத்தினால் ஒடுக்க பார்ப்பார்கள். ரொம்ப அழகான விஷயம், நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் நன்னா தான் போயின்ட்டுருக்கோம், நாம் நல்லதையே நினைக்கிறோம், எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நாம் ஆசைப்படுறோம். தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம். ஆனால் நாம் ஸ்நேகிதன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒருத்தன் துஷ்டனாக இருந்து நம்மளை எப்படா பழிவாங்குவோம், நம்மளை எப்படா அவமானப்படுத்துவோம் அப்படின்னு நினைத்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன்கிட்ட நம்மளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் கிடச்சொருத்தோன்னு வச்சுக்கோங்கோ. ஒரு ஆஃபீஸில் அவன் என்னென்னலாம் பண்ணுவான் கர்வத்தினால அப்படின்றத சுவாமி தேசிகன் சொல்கிறார். இது ரொம்ப உபயோகமான ஒரு ஸ்லோகம். இப்போ அதுவும் என்ன பண்ணுவாவா அப்படின்னு கேட்டால், எந்தெந்த விஷயத்தில் நம்மளை
திரஸ்கரிக்க முடியுமோ, அதாவது மறைக்க முடியுமோ, அமுக்க பார்க்க முடியுமோ, அதை எல்லாத்தையும் அவள் பண்ணுவாள். என்ன வேணால் பண்ண முடியும் இல்லையா? சூரியன் போல் பிரகாசமாக இருக்கக்கூடிய தேஜஸ்விகளை கூட அவளை 10 நிமிஷத்தில் மறைச்சிடுவாள். அவளை பிரகாசிக்க முடியாமல் பண்ணிடுவாள் மகா வித்வான்களை கூட. அதுவும் அந்த துஷ்டர்கள் இருக்கால அவள் இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டால் பெருமாள் என்ன பண்ணுவார்? க்ஷண மாத்திரத்தில் அவள்கிட்ட இருக்க அதிகாரத்தை பிடுங்கிடுவார். அப்போ என்ன ஆகும்? முன்னாடியாவது ஒரு மனுஷன்னு நடமாடின்றிருந்திருப்பா அந்த துஷ்டர்கள். அதுக்கப்புறம் சுத்தமாகவே யாரும் மதிக்கவே மாட்டான் அவளை. அதனால் அதிகாரம் தன் கையில் கடைச்சுடுத்துன்னு ஆடினால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கடைசியில் அந்த அதிகாரம் பறி போய் தெருவில் தெரிய வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு கருத்தை தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை மூலமாக அழகாகவே சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு பட்டப்பா சுவாமி 20 அர்த்தம் சொல்லியிருக்கார், அதாவது 20 அர்த்தங்கள் சொல்லியிருக்கார். அவர் வியாக்கியானத்தை எழுதி முடிக்கும்போது இத்தம் 20 அர்த்தாக உக்தாக பத்யஸ்ய சாஸ்ய ஹிருத்யஸ்ய ஏவம் பிராயாக ஞேயாக. இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை சுவாமி அபிநவ தேசிகன் சொல்லும்போது உத்தமூர் சுவாமி 20 அர்த்தத்தை நமக்கு புரியணுன்றதுக்காக 24 அர்த்தங்களாகவே காட்டுறார் இந்த ஸ்லோகத்துக்கு. அப்பேற்பட்ட வசந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். நிறைய அர்த்தங்கள் இருக்குது. வேதாந்தபரமாகவும் அர்த்தங்கள் சொல்லியிருக்கார், லோகத்துக்கும் அர்த்தங்கள் இருக்குது. ராமாயணத்தை உதாரணமாக காண்பித்து நிறைய ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கெட்டவன் ஒரு நல்லவனிடத்துல அபச்சாரப்பட்டு கடைசியில் அந்த கெட்டவன் அபச்சாரப்பட்டதுனால கடைசியில் அந்த கெட்டவனுடைய நிலைமை என்ன ஆறுது அப்படின்றத பல இடங்களில் உதாரணம் காமிச்சிருக்கார். இது ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லணும் அப்படின்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம்னா ஒரு வியாக்கியானம் இருக்குது. ஏன் மார்கழி திங்கள் அப்படின்னு நாச்சியார் போட்டான்னா தேவர்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தால் அது பிராமே முகூர்த்தே உத்தாய அரிம் பஷ்யேத்துன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் பிரம்ம முகூர்த்தம். நம்மளுடைய மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த வேளை அது. அதனால தான் நாச்சியார் திருமொழியில் தையோறு திங்கள் அப்படின்னு போட்டால் விடிஞ்ச உடனே. அதில் மார்கழி மாதத்தில் தட்சிணாயனத்தினுடைய முடிவு இல்லையா, அது சூரியன் தென்கோடியில் இருப்பான், வடக்கில் காணாமையே இருக்கும் இல்லையா. அந்த இடத்த இந்த இடத்துல சுவாமி தேசிகன் வர்ணிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்கே சொல்லப்படுறது. அதுவும் சத்பதம் சாதையன் மித்ரம் அப்படின்றதுனால. வியாழம்னா அதுவும் ஸ்லோகத்தில் இருக்கு இல்லையா, வியாழஸ்தமோமயான்னு. வியாழம்னா யானைன்னு அர்த்தம். நீதி சடகத்திலே அவனே சொல்கிறான், வியாழம் பால மிருணால தந்துபிரசவுன்னு சொல்கிறான் பர்த்திருஹரி. ஆனால் வியாழம்னா யானைன்னு அர்த்தம். மத பிடிச்ச யானை இருக்க ராஜவீதியில் நடந்து போச்சுன்னா பாகனால் கூட அதை அடக்க முடியாது, ஏன்னா பாகனுடைய நிலையிலிருந்து அது விலகி போயிடும். அப்போது யானைக்கு எதிர யாராலையுமே நிற்கவே முடியாது, எல்லாரும் ஓடி பயந்து ஒதுங்கி போயிடுவான். ஏன் அப்படின்னால் யானைக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு முன்னாடி நமக்கு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நமக்கு இருக்கிற சக்தியெல்லாம். அதனால் யானை முன்னாடி யாருமே நிற்கவே முடியாது, பயந்து போயிடுவான். இது இந்த துஷ்டர்களுக்கு திருஷ்டாந்தம். இது காட்டில் சில மிருகங்கள் பார்த்தால் ராத்திரியில் தான் சஞ்சரிக்கும். இப்போது அந்த மிருகங்கள்னால் ஒருவேளை பகலில் வந்ததுன்னா அந்த மிருகங்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கோ. ராத்திரியில் வந்தால் அதுக்கு தகுந்தபடி இறை கிடைக்கலாம், அதனால் ராத்திரியில் வரும். அதுவே தப்பித்து தவிர்த்து பகலில் வந்தால் அதனுடைய நிலைமையே வேறு. எப்பேற்பட்ட மிருகமாக இருந்தாலும் நாம் மீடியாவுக்கு அதாவது சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டுருக்கோம், சிறுத்தை அடக்கிறா, புலி அடக்கிறா, சிங்கத்தை அடக்கிறான்னு எல்லாத்தையுமே ஜனங்கள் அடக்கிடுவா. தனக்கு சக்தி இருக்குது அப்படின்னு கர்வப்பட்டால் எப்படி இருந்தாலும் அது அடங்கி தான் போகும் கடைசியில். கர்வப்பட்டால்
ராமன் காட்டுக்கு போகிறார். போகும்பொழுது எல்லா ஜனங்களும் பின்னாடியே போகிறார். ஜனங்கள்லாம் ராத்திரி தூங்குறா. சுமந்திரரை புல்தலையிற தேரை செலுத்து அப்படின்னு சொல்கிறார் ராமன். இப்போ எழுந்து பார்க்குறா, ஜனங்கள்லாம் தேர் போன வழியே தெரியல. அப்போ வேறு வழியாக தேரை போக வச்சதுனால பெருமாள் யாருமே பார்க்காதபடி மறைந்து போயிட்டான். வியாழகானா பகவானுடைய நாமாக்கல்ல ஒன்று இருக்குது இல்லையா, அகசம்வத்சரோ வியாழன்னு சொல்லி நாம் சகஸ்நாமத்தில் நிச்சயம் சொல்லின்னு இருக்கோம். அந்த வியாழஸ்தமோமய அபிவியாழஸ்தமோமயா இருட்டை போக்கடிச்சான் பெருமாள் அப்படின்னு. ராமனுடைய குணங்களில் தகுந்ததாக விளங்குபவள் அவனுக்கு ஏற்றார் போல இல்லையா, துல்லியசீல வயோவிருத்தாம் அப்படின்னு சொன்னபடி ராமனுக்கு நிகர் சீதா பிராட்டி, சீதா பிராட்டிக்கு நிகர் ராமன் அப்படின் இருக்கு. அதனால்தான் ஜனகர் சகதர்ம சாரிணி தவ அப்படின்னு சொன்னார் கல்யாண காலகட்டத்திலேயே. அப்போது அவனுக்கு ஏற்ற துணை சீதாதேவி. ஸ்லோகத்து பிரகாரம் இந்த அர்த்தம் ரொம்ப அழகாக இருக்கும். சத்பதச்சாத், சத்பதேச்சாத், நல்வழியை ஆசைப்படுகின்ற அப்படின்னா அச்சாத்துனா சுத்தமான ஜனகர்னு அர்த்தம். அயன் அப்பி, எப்பேற்பட்ட மகாலட்சுமியை மனைவியாக கொண்டவன் சாக்ஷாத் சக்கரவர்த்தி திருமகன். அப்படி இருந்தும் கூட தமோமயக, எவனோ ஏதோ சொன்னான் அப்படின்றதுனால அஜ்ஞானத்துக்கு இருப்பிடமாக ஆகி அதீத பர்வா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் கர்ப்பிணி ஸ்திரீயாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்தான் வால்மீகி ஆசிரமத்தில். இதனால் சில பேருக்கு இன்றைக்கும் இது காரணங்கள்லாம் வேறு, ஆனால் சில பேர் தோணும்போது என்ன தோன்றது, கர்ப்பிணி ஸ்திரீயை காட்டில் விட்டவன் தானே அப்படின்னு இன்றைக்கும் அதிருஷ்யாக சில பேருக்கு பிடிக்காதவனாகவே ராமன் இன்றைக்கும் இருக்கான். சகசா எம்பெருமானும் பிராட்டியும் பிரியமாட்டாள் அப்படின்றதெல்லாம் வேதாந்த தத்துவங்கள். ஆனால் கதைப்படி பார்த்தால் இந்த கதையை கேட்டால் யாருக்காக இருந்தாலும் ஒரு க்ஷணம் மாத்திரம் ராமனை பிடிக்காமத்தான் போகும். அதனால் கர்வப்பட்டால் எப்படி இருந்தாலும் நமக்கு அனர்த்தம் கண்டிப்பாக வரும் அப்படின்றத இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தாசன். எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 20வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில் 8வது ஸ்லோகம். துர்யாணாமபி சத்காரியே குணசாலி விமர்தினாம் அநாகமவிதாம் யுக்தா அபநீதேர் நிவாரணம். துர்யாணாமபி சத்காரியே குணசாலி விமர்தினாம் அநாகம விதாம் யுக்தம் அபநீதேர் நிவாரணம் அப்படின்னு ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் தீயவர்கள்கிட்ட அதிகாரம் கிடைத்தால் நல்லவர்களை எப்படியெல்லாம் பாடுபடுத்துவா அப்படின்னு சொன்னார். பாடுபடுத்தி அதனால் ஏற்பட்ட அபச்சாரத்தின் காரணமாக இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு அறிவுறுத்தி காட்டுறார் சுவாமி தேசிகன். அதிகாரத்தில் இருக்கிறவா தர்மசாஸ்திரம் தெரிஞ்சின்றவாளாக இருக்கணும். கேவலம் ஆக்கிரமித்து, அதாவது அடுத்தவாளுடைய சொத்துக்களை ஆக்கிரமித்து ஆக்கிரமித்துண்டு சாதுக்களை ஹிம்சிப்பவர்களை வெளியில் அப்புறப்படுத்தி அந்த சொத்தை யாருக்கு சேரணுமோ அவரிடத்துல வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி உடையவனாக இருக்கணும். ஒருத்தருடைய சொத்து இருக்குது, அவர் சாது, அவர்கிட்ட போய் பலாத்காரமாக அவருடைய சொத்தை அபகரிச்சுண்டு அவர் அடித்து வெளியில் துரத்திட்டால் அதிகாரத்தில் இருக்கிறவர்
அந்த சொத்தை அவரிடத்துல வாங்கி ஒப்படைக்கக்கூடியவராக இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அந்நியாயத்தை தடுக்கணும். திமிரு பிடிச்சவா ஒரு கொழுப்புனால சாதுக்களை ஹிம்சிப்பா. அந்த ஹிம்சிக்காமல் சாதுக்களை காப்பாற்றணும் அதிகாரத்தில் இருக்கிறவா. அதிகார செல்வாக்கை பயன்படுத்தி நல்ல வழியில் பேரை சம்பாதிக்கணுமோ தவிர அதை கெட்ட வழியில் சம்பாதிச்சால் அவளுக்கு அனர்த்தம்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இது சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தம் வேற காட்டுறார். இந்த இடத்துல சத்காரியே துர்யானாமபி. இப்போ ஒரு சொத்து இருக்கு. அந்த சொத்து எவ்வளவு கோபாலாச்சார சுவாமி எவ்வளவு அழகான விஷயத்தை சுவாமி தேசிகன் இங்கே சொல்றதா சொல்றார். ஒரு சொத்து பல வருஷங்களாக ஒருத்தன் அனுபவிச்சுட்டுருக்கான். அவள் தாத்தா அனுபவித்தார், அவள் அப்பா அனுபவித்தார், அதுக்கப்புறம் இவள் அனுபவிச்சுட்டுருக்கான். இப்படி பல வருஷங்களாக அனுபவிச்சுட்டுருக்கார். ஆனால் அதனுடைய தஸ்தா தஸ்தான டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னொருத்தர் பேரில் இருக்குது. சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்கிறாராம், அதிகாரத்தில் இருக்கிறவா தஸ்தா என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கணுமா, அனுபவத்தினாலெல்லாம் இந்த சொத்து இவன் இடத்துல சேர்ந்துடாது. அனுபவம் இருக்கட்டும், தாத்தா அனுபவித்தார், அப்பா அனுபவித்தார், நான் அனுபவிக்கிறேன், பரம்பரை பரம்பரையாக என் சொத்தை நாங்கள் தான் அனுபவிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு உடையவனாக இவர்கள் ஆக முடியாது. அந்த சொத்து யாருக்கு போய் சேரும், யார் அந்த பேப்பர்ஸ் வச்சுருக்காளோ இல்லையா. அதுவும் சொல்லும்போது நாரத ஸ்மிருதியில் சொல்கிறதா இங்கே ஒரு வியாக்கியானத்தில் உதாரணம் எடுக்கிறா, தஸ்தாவேஜ் இருக்கு அது பாத்தியம் இல்லாமல் அனுபவம் மட்டும் பிரமாணமாக எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு நாரத ஸ்மிருதி அப்படின்னு இங்கே காட்டுறார். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள் இந்த இடத்துல. இப்போது இந்த குயுக்திகளை அதிகாரத்தில் இருக்கிறவா நிவிருத்தி பண்ணணும். அது வேதாந்தப்படி பார்த்தால் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கும். நையாயிக்கனை எப்படி கண்டிக்கணும் நியாய வைசேஷிக்கணுன்றதை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல அழகாக சொல்கிறதா உத்தமூர் சுவாமி சொல்கிறார். கனாதத்தில் கனாத மதம், அதாவது நையாயிக்க மதம் ஒன்று. உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் விசாரிக்கிறதுக்காக ஏற்பட்ட சாஸ்திரம் தான் தர்க்கசாஸ்திரம். சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் வாசித்தால்தான் மற்ற சாஸ்திரங்களுக்கு நல்ல அஸ்திவாரம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட வசந்த சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தில் சத்காரியவாதம் அப்படின்ற இந்த கொள்கையை விட்டுட்டு அசத்காரியவாதத்தில் அவா அசத்காரியவாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா. சத்காரியவாதம்னா பானையே தான், மண்ணே தான் பானையாருது, நூலே தான் வஸ்திரமாகுது, இது ரெண்டுத்துக்கு நடுவில் மாற்றம் எதுவும் கிடையாது. காரிய காரணயோகம் அனன்யத்துவம், காரியம் வேறு காரணம் வேறுன்றது கிடையாது. ஆனால் அவள் அப்படி சொல்லலை. மண் வேறு, கடம் வேறு, நூல் வேறு, வஸ்திரம் வேறு, இப்படியெல்லாம் பேசிட்டு அவள் இருக்கான். இந்த வேதாந்த விஷயங்களை பற்றி, வேதத்துக்கு அவிரோதமாக இருக்கக்கூடிய வேதாந்த விஷயங்களை பற்றி அவள் தெரிஞ்சிக்காதபடியினாலையும், இதற்கு மாறாக அவள் பேசுகிறபடியினாலையும் அதிகாரத்தில் இருக்கிறவா கண்டிப்பாக அவளை நிவிருத்தி பண்ணணும். அதுவும் கபிலோ எதி சர்வஜா கனாதோ நேத்தி காப்ரமா தாவுபோ எதி சர்வஜௌ மதி மதிமேத கதம்பவேத். கபிலரும் கனாதர் நியாயசாஸ்திரமும் சாங்கியசாஸ்திரமும் ரொம்ப வசதி தான். ஆனால் இப்படியெல்லாம் பேசின, வேதாந்தத்துக்கு விரோதமாக பேசினிருந்தால் கண்டிப்பாக அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அசத்ரவிய சிருஷ்டி பிரபூத்தி அர்த்த கிளிப்தியா ஸ்ருதி பிரக்ரியானாம் அதிக்ஷேபத்த உலூக உபதேச அபதேச பிரவருத்தா கதாசேஷிதோசௌ கனாத பிரணாதா. அவன் இப்படியெல்லாம் தப்பு சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்கிறார். இதை இப்படியெல்லாம் தப்பு தப்பாக ஏதாவது உபதேசம் பண்ணியிருந்தானோ அதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும். நியாயசாஸ்திரம் தேவை தான் நமக்கு. வேதாந்தம் என்ன சங்கராச்சாரியர் சொல்லுகிறார், அந்நாய வேதாந்தகா நிர்மூலகான்னு. நியாயம் இல்லாமல் வேதாந்தம் வாசித்தா நிர்மூலமாக தான் போனோன்,
நியாயசாஸ்திரம் தேவை, ஆனால் தப்பு தப்பாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது இல்லையா. அதனால தான் சுவாமி தேசிகனே நியாய பரிசுத்தின்னு ஒரு கிரந்தத்தை பண்ணார். இதில் ராவணன் விஷயமாகவும் ஒரு அர்த்தம் சொல்லப்படுறது. வாரணம் பொருதிய மார்பன் வரையினை எடுத்த தோளும்னு கம்பன் சொல்கிறான். அப்போ அந்தளவுக்கு புஜங்கள் ராவணனுக்கு பெருசாக இருக்குது. உலகமெல்லாம் ஆளக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குது. கைலாசத்தையே அசைக்கக்கூடிய ஒரு வல்லமை அவனுக்கு இருக்குது. சிறந்த குணம் அவனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் யாருக்குமே கிடையாது. ஆனாலும் ஒரு ஒரு யாராலையும் சகிச்சிக்க முடியாத ஒரு தவறு பண்ண காரணத்தினால அவனுக்கு கெட்ட பேர் தான் வந்தது. மேலும் ஜடாயுன்ற பட்சியை அவன் அழித்தபடியினால் இதை ஜடாயுவை அழித்தால் என்ன தீங்கு வரும் அப்படின்றது தெரியாத அளவுக்கு அவன் பண்ணதுனால அவனை பழிவாங்கிறதே நியாயம். இது ஒரு வியாக்கியானத்தில் சொல்கிறா. சீதையை அபகரிச்சுட்டு போனதுனால வந்து ராமன் ராவணனை வதம் பண்ணல, ஜடாயுவை கொன்னபடியினால ராமன் வதம் பண்ணார் அப்படின்னு இருக்குது ஒரு வியாக்கியானத்தில். அத்வைத பட்சமாக சொன்னால் எல்லா புலமையும் இருந்து அவளுக்கு இருக்கக்கூடிய புலமை மற்றவாளுக்கு இல்லைன்றார் சுவாமி தேசிகன். எல்லா புலமையும் இருந்தும் கூட சகுண பிரம்மத்தை ஒத்துக்கலை பற்றியா? சகுண பிரம்மத்தை தத்துவத்தை பொய்யாக்கிட்டு நிர்குண பிரம்மத்தை ஒத்துக்கிறாளே அவளை ஒடுக்கிறத தவிர, அவளை தூரீகரணம் பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் நியாய மார்க்கத்தில் பிரவேசிக்கணும். நியாயத்தை விட்டுட்டு அதை மீறி நம்முடைய பவரை பயன்படுத்தி அந்நியாயத்தில் பிரவேசிக்கவே கூடவே கூடாது. அப்படி பிரவேசித்தால், கர்வத்தினால் பிரவேசித்தால் அனர்த்தம்தான் கிடைக்கும். உதாரணமாக ஒரு மகான் இருக்கார். அந்த மகானுக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. அவர் எப்பேற்பட்ட மகான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரிடத்துல நாம் பணிவோடு நடந்துக்கணும். அப்படி இல்லாமல் அவரை நாம் நம்மக்கிட்ட பவர் இருக்குதுன்னு அவரை நம்ம அலகழித்தால் கண்டிப்பாக அது அனர்த்தத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தால் சாதிக்கிறார் தாசன்.